ஆவடி அருகே வெளி மாநிலத்தை சார்ந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் இணைந்து அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினர். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் வேகமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு மாநில அரசு விதித்துள்ள ஊரடங்கு காரணத்தால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமலும் வேலையின்றியும் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆவடி அடுத்த எஸ் எம் நகர்பகுதியில் காவலர்களுக்கான குடியிருப்பு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணியில் 1000-க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தற்பொழுது அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தவிப்பதை அறிந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் தனியார் தொண்டு நிறுவனமும் இணைந்து ஆவடி வட்டாட்சியர் கிருபா உஷா மற்றும் ஆவடி காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் வடமாநில தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் திருமுல்லைவாயல் தலைமை காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் மற்றும் குற்றப்பிரிவு தலைமை ஆய்வாளர் ராமசாமி மற்றும் உதவி ஆய்வாளர் சீதாலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.